நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. இதை பார்த்த உடனே எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் ஹேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக மிரண்டு போயிருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதரெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தில் எப்படியும் தட்டி தூக்க போகிறாரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாசிட்டிவான விமர்சனங்கள் கொடுக்குறாங்க. அதாவது தலைவருக்கு அப்படின்னு வரும்போது நெகட்டிவான விமர்சனம் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒரு சில குரூப் வந்து யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை சேர்ந்த நம்ம பாண்டா பிரசாந்த் இந்த டீசரை பார்த்து ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மெகா பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்னும் அவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரெய்லரில் வந்திருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப மாசாக இருக்குது. ரொம்ப அழகாக இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்க. இதே படத்தில் வச்சுருந்தாங்க, இது மாதிரியே படமும் பயணிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து மெகா பிளாக்பஸ்டர் தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஓரங்கிட்டிருங்க, தலைவரை வெறித்தனமாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டா பிரசாந்த் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் எனக்கும் பாண்டா திருந்திட்டார் போல் அப்படின்னு தோணுச்சு. சரி, எப்படியோ மொத்தத்தில் ஹேட்டர்ஸையும் ரசிக்க வைக்கிறதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும்.